ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைய ஒமானின் செய்திகள் ஒமானியர் ஆன்லைனை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மஸ்கட் மற்றும் லண்டன் ஹெல்த்ரோ இடையிலான அனைத்து விமானங்களும் வரும் வெள்ளிக்கிழமை பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிகாலை நான்கு மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மறு முன்பதிவிற்கு வாடிக்கையாளர் சேவை மைய ஜீரோ ஜீரோ ஆறு எட்டு ரெண்டு நாலு ஐந்து மூன்று ஒன்று 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது அந்த நாடுகளில் உள்ள ஒமானியர் விமான பிரதிநிதிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நடவடிக்கைகள் மற்றும் சேவைகள் குறித்து கூடுதல் தகவல்களை அறிய ஒமானியர் வலைதளம் மற்றும் சோசியல் மீடியா வழியாக தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மாநில நிர்வாகம் மற்றும் சட்ட நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை எழுபது சதவீதமாக குறைக்க உச்சகுழு அறிவுறுத்தியுள்ளது அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் இரவு எட்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரை மூடுவதை அனைத்து கவர்னரேட்டிலும் மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீட்டித்துள்ளதாக உச்சகுழு தெரிவித்துள்ளது இதிலிருந்து எரிபொருள் நிரப்பும் மையம் சுகாதார மையம் தனியார் மருந்தகம் டயர் விற்பனை மற்றும் பழுதுபார்க்கும் இடம் டிரான்ஸ்போர்ட் கார்கோ மற்றும் அன்லோடிங் சேவை வாடிக்கையாளர்களை அனுமதிக்காத தொழிற்சாலைகள் ஹோம் டெலிவரி கெஃபே மொபைல் கெஃபிட்டீரியா உரிமம் பெற்ற விற்பனையாளர்களிடமிருந்து தங்கள் வாகனங்களில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு ஆர்டர்களை ஒப்படைத்தல் ஹோட்டல் நிறுவனங்களுக்குள் அமைந்துள்ள உணவகங்களில் கெஸ்டுக்கு மட்டும் சேவை வழங்குதல் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உச்சகுழு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடற்கரைகளை தனிநபர் விளையாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் கடற்கரையில் கூட்டங்கள் கூடுவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது பொது வழக்கு விசாரணை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ரத்து செய்யப்பட்ட லைசன்ஸ் அல்லது திரும்ப பெறப்பட்ட வாகன எண் அல்லது ரத்து செய்யப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ்

அறிக்கையில் சுல்தானேட்டில் இருந்து வெளியேற விரும்பும் அனைத்து முதலாளிகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மார்ச் பொதுமணிப்பை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறலாம் அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சலுகை காலத்திலிருந்து பயனடைகின்ற வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகபட்சமாக முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் வெளியேற வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காலம் காலாவதியான பிறகு அனைத்து கோரிக்கைகளும் ஒப்புதல்களும் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒமான் பெருந்தொற்றின் மூன்றாவது அலையின் தொடக்கத்தில் உள்ளதாக அமைச்சகத்தின் துணை செயலாளர் முகமது அல் ஹோசினி தெரிவித்துள்ளார் மேலும் நாம் அனைவரும் பெருந்தொற்றினை குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இறுதிக்குள் எழுபது சதவீத மக்களுக்கு தடுப்பூசி அளிக்கப்படும் என்றும் ஜூன் மாத இறுதிக்குள் முப்பது சதவீத தடுப்பூசிகள் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது எனவும் மேலும் அவை தீவிர சிகிச்சை பிரிவில் நுழைவதை தடுக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களுக்கு இடையிலான காலம் பத்து வாரங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அல் ஹோசினி கூறுகையில் பயணத்தை எளிதாக்கும் சுகாதார பாஸ்போர்ட்டை வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் நாடுகளுக்கு இடையே பயணிக்க சுகாதார பாஸ்போர்ட்டை பயன்படுத்துவதற்கான திட்டம் உள்ளது என்றும் இது ஆய்வில் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வாழ்க்கை மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பும் எனவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க